or AL. Sound should not be used in this sense because sound restricts the meaning of the usage. Oral means sound, music, natural sound, artificial sound, natural music, artificial music, diegetic sound, non-diegetic sound, everything. So oral is the right word. So what is the oral element? What is the visual element in this first shot? Or they starting the journey simultaneously. In the oral elementum, visual elementum, ஒன்றாக தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றனவா? எப்படிப்பட்ட பயணம்? இப்போ நான் உங்களை பார்க்கிறேன், சமநிலையில் இருக்கிறோம். We are able to maintain eye contact because I am at the same level as you are. Slightly lower because you are seated, I am standing. நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் அமர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் ஓரளவுக்கு நமது கண் சார்ந்த தொடர்பு ஒரு நிலையில் இருக்கிறது, சமநிலையில் இருக்கிறது. பட் இந்த படத்தில் எப்படிப்பட்ட பயணம்? யார் பார்க்கிறார்கள்? பார்க்கப்படும் விஷயங்கள் என்ன? பார்க்கும் விஷயம் எது? சினிமாவில் இது ரொம்ப முக்கியம். Who is doing the looking and what is being watched? இன்னொரு அளவில் what is guiding our looking? நாம் பார்ப்பதை திரையில் எது தீர்மானிக்கிறது? இந்த பயணத்தில் நமக்கு முன்னால் ஒன்று போயிட்டு இருக்கு. நம்மை நாம் பார்க்கும் விஷயத்தை மற்றொரு காரணி நம்மை ஓரளவில் பார்க்க வைக்கிறது. This is the camera. And what kind of the camera angle? எந்த வகையான கேமரா கோணம், எந்த வகையான கேமரா பார்வை? நமது பார்வை என்பது வேறு, ஆடியன்ஸ். இந்த படத்தில் பயணத்தின் உள்ளே இருக்கிற கேமரா பார்வையின் அர்த்தம் என்ன? அதன் அவசியம் என்ன? எப்படிப்பட்ட கோணம்? ஏன் இந்த கோணம்? மேலிருந்து பார்க்கும் கோணம். This is more democratic. இது ஜனநாயக தன்மை வாய்ந்தது. எது ஜனநாயக தன்மை வாய்ந்தது? ஒருத்தரை ஒருத்தர் சமநிலையில் பார்க்கிறது. மேலிருந்து பார்க்கறது என்னன்னா காட்ஸ் ஐ வியூ, காட்ஸ் ஐ வியூ, கடவுள் பார்வை, சூப்பர்வைசரி, மோர் பாசி. தென் பின்தொடரும் பார்வை. சமநிலையில் ஆரம்பிப்பதாக இருக்கும் இந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ஸ் ஐ வியூக்கு போயிட்டு அப்ப காட்ஸ் ஐ வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இட் ஆல்சோ ட்ராக் அந்த கேமராவினுடைய பார்வை மற்றொன்றை பின்தொடர்வதாக காட்டப்படுகிறது. அது பின்தொடர்கிறதா அல்லது முன் தொடர்கிறதா என்பது கேள்விக்குரிய விஷயம். Whether it is simply following the camera or it is guiding us inside the tunnel, outside the tunnel, into the hotel, overlook hotel. எல்லா பயணத்துக்கும் முடிவு என்பது உண்டு. அது முடிவா ஆரம்பமா? At the end of the first scene, the camera which guides us all the way through these different perspectives. Firstly, the lower level, God's eye view, then tracking perspective. There are பல வகையான பார்வைகள். கடைசியில ஒரு பெரிய கட்டிடம், சோ கால் ஓவர்லுக் ஹோட்டல், அங்கே அந்த பிசிக்கல் ஜேர்னி முடிவுக்கு வருகிறது. வைஸ் காவரியில பிசிக்கல் ஜேர்னி எப்ப முடிவுக்கு வருது? படத்தின் கடைசியில தான். இங்க முதல் காட்சியிலே முடிவுக்கு வந்துருக்கு அந்த பிசிக்கல் ஜேர்னி. அதுக்கப்புறம் தொடரும் பயணங்கள் எல்லாம் எங்க நடக்குது? அந்த தங்கும் விடுதிக்குள்ளேயே நடக்குது, அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நடக்குது. இதுக்குள்ள கியூப்ரிக் வைக்கிற விஷுவல் எலிமெண்ட்ஸ், ஆரல் எலிமெண்ட்ஸ் என்ன? இதற்கும் வைட் ஸ்ட்ராபெரியினுடைய முதல் காட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வைட் ஸ்ட்ராபெரியினுடைய முதல் சட்டகமே, ஃபர்ஸ்ட் ஃபிரேம் இஸ் எ பிளாங்க் ஃபிரேம். இன் த விஷுவல் இஸ் ஆப்சென்ட். ஹி ஹியர் ஒன்லி த லவ் சவுண்ட், சவுண்ட் ஆஃப் த பெல் ஆர் சம்திங் எல்ஸ். That is a foreshadowing element. அது மறுபடியும் மறுபடியும் அந்த படத்தில் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. இங்க you hear a musical score, which the average viewer would mistake as a title score. எல்லா படத்துக்கும் ஒரு வியாபார தளத்தில் எடுக்கப்படும் எல்லா படத்துக்கும் டைட்டில் ஓடும் பொழுது போலாணிக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண வியூவர் நினைச்சிருவோம். கியூப்ரிக் படத்துல அப்படி நினைக்க முடியாது.
ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படிப்பட்ட பயணம் பாயுது இந்த படத்தினுடைய பயணம்? இந்த படம் ஒரு சவ ஊர்வலம் போல. எப்படிப்பட்ட பயணம்? மனுஷன் இறந்துட்டான், கடைசி பயணம் எப்படிப்பட்டது? இஷ்டத்தினர் டிக்கெட் நூல சவ ஊர்வலத்தின் தன்மையினா பயணம் செய்பவனுக்கு அதை உணர முடியாது, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. The person who is making the journey as a dead body cannot feel it, cannot experience it. But those who are around the dead body can feel it and experience it. Cubic சொல்வது நீங்களும் நானும் அந்த சவ ஊர்வலத்தை பார்க்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாலே போகுது. அதை உணர்த்துவதற்கு தான் அந்த ஆழ நிலைமை. What kind of a music? எதுவும் அந்த பண்பாட்டு தளத்திலிருந்து அந்த படைப்புக்கு வந்தாதான் அது செம்மை. எனி எலிமெண்ட் வெதர் விஷுவல் ஆர் ஆரல் ஹஸ் டு எமர்ஜ் ஃப்ரம் த கல்ச்சுரல் பிளேஸ். ஐரோப்பிய சமூகங்களில் சவ ஊர்வலத்தில் வாசிக்கப்படும், முக்கியமாக கத்தோலிக்கர்கள் அவர்கள் பயன்படுத்தப்படும், அவர்கள் ஊர்வலங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு இசைதான் இந்த படத்தில் முதல் சட்டகத்தில் இருந்து பயன்படுத்தப்படுகிறது. Track of the day என்ற மியூசிக்கல் ஸ்கோர். இட் இஸ் எ டிபிக்கல் கேத்தலிக் ஜெனரல் மாட் ஸ்கோர். என்ன சொல்றாரு கியூப்ரிக்கு? இது படம் அல்ல, இது சவ ஊர்வலம், இதில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எனக்கு இன்றைக்கு இதை சரியாக பார்க்கும் பொழுது தோன்றுகிறது. இது இதுக்கு முன்னால் தோன்றியது இல்லை எனக்கு. இது சவ ஊர்வலத்தில் பயன்படுத்தும் ஸ்கோர் என்பது எனக்கு தோன்றியது. ஆனால் இன்றைக்கு நான் இந்த படத்தை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு புதிய அர்த்தம் தோன்றுகிறது. அது என்னவென்றால், என்ன சவ ஊர்வலம் பா, நாட்டில் நடக்கிறது, சமூகத்தில் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது, எல்லாமே சவ ஊர்வலத்தின் தன்மை கொண்டவை. எல்லாமே பயணம், ஒரு பெரிய பயணம், அதுல பல உள் பயணங்கள் இருக்கிறது. இதுல எல்லாம் நான் ஆதரவற்ற பயணிகள். We are in a helpless situation. We make a journey, but we are in a helpless situation. We can't bring alive the dead person. We can't correct our social evil. We cannot correct what is happening in our nation. We cannot put a stop to what is being done in the name of racial politics in this country. This is what Kubrick wants me to read today. Marudhyana Mughal Katshya Paran. அந்த பினரல் போர் அது உங்க மனதில் பதிதான. இரண்டாவது முக்கியமான ஆரல் எலிமெண்ட் என்னன்னா, இந்த பினரல் போருக்கு போட்டி போடும் அளவில் இன்னொரு ஆரல் எலிமெண்ட்டை வைக்கிறார். அது வந்து போர்ட்ரேட் எலிமெண்ட்னு சொன்னேன். முன்னால் கதையில் வரும் விஷயங்கள் பின்னால் கதையில் வரும் விஷயத்துக்கு தொடர்புடையவையாக அமைய வேண்டும். ஒன் ஆஃப் த நெரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பை ஃபிலிம் மேக்கர்ஸ் இஸ் டு பிளேஸ் இன் எவ்ரி ஃபிரேம் every shot some foreshadowing element. இந்த முதல் கட்ட பயணத்தில் முதல் காட்சியில் in this first scene what Kubrick keeps as foreshadowing elements are besides the funeral score some very hellish disturbing noises அத்தரமாரி but not legible, not intelligent, not clear. ஏதோ பயமுறுக்கும் அளவில், ஏதோ அசாதாரணமான அளவில் சில சப்தங்கள் எழுப்பப்படுகின்றன. அதுக்கும் அந்த கார்ல இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு முதல் காட்சியில தெரியாது. ஆனா பின்னால கடைசி காட்சியை பார்த்தோன்ன, ஐயா முன்னாலேயே இந்த சப்தத்தை எல்லாம் வச்சுட்டாங்க எதற்காக? மூணாவது கேமரா ஸ்டார்ட் இட்ஸ் ஜேர்னி. நான் ரெண்டு விஷயம் முக்கியம் சொன்னேன். கேமராவின் பார்வை, யார் பார்வையை கட்டுப்படுத்துது? நம்ம பார்வை. நம்ம எப்படி படத்தின் சட்டகத்தின் உள்ளே இருக்கும் விஷயங்களை பார்க்கிறோம் என்பதை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான காரணி கேமராவின் பார்வை. இந்த கேமராவின் பார்வை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஒரு பாடி ஆஃப் வாட்டர், இட் ஸ்டார்ட் ஸ்கேனிங் த பாடி ஆஃப் வாட்டர் அண்ட் தென் டேக் எ லாங் ஏரியல் வியூ வெரின் வி சீ ஒன்லி கிரீனரி அண்ட் எ ஸ்னேக் லைக் ரோட் பைண்டிங். And the snake-like road leads us to a channel.